ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படி அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓஎஸில் வந்து என்ன, அதில் ஃபங்க்ஷன்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஓகே, அண்ட் டிவைஸ் டிரைவர் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமு. அண்டு இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணியிருக்க டிவைசஸ் என்னென்ன டிவைசஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் டிவைசஸ், மெமரி டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டிவைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து ஓஎஸோட கம்யூனிகேட் பண்ணாது. இன்பிட்வீன் ஓஎஸுக்கும் டிவைசஸ்க்கும் ஹார்ட்வேர்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா டிவைஸ் டிரைவர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த டிவைஸ் டிரைவர்ஸ் வந்து என்னென்ன டிவைசஸ் ஆக்சுவலி கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும், அந்த ஒவ்வொரு டிவைஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமில், அதாவது அந்த டிவைஸ் டிரைவரில் இருக்கும். அந்த டிவைஸ் டிரைவர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த என்னென்ன ரிக்வஸ்ட் வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்புட் அவுட்புட்டோ இல்லை எந்த டிவைஸ், எந்த பெரிஃபெரல், எந்த ஹார்ட்வேர் வந்து ஆக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறத அது வந்து என்ன பண்ணுவோன்னா கண்ட்ரோல்ஸ் மூலமாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ டிவைஸ் டிரைவர் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் ஆப்ரேட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் டிவைஸ் தட் இஸ் அட்டாச் டு த கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் அப்ளிகேஷன் ஆர் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்வேர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் தான் என்னதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிவைஸ் டிரைவரோட ஹெல்ப் மூலமாக தான் வந்து ஹார்ட்வேர்ஸை ஆக்சஸ் பண்ணும். ஓகேயா, ஸோ வந்து இன்பிட்வீன் ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர் இன்பிட்வீன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் டிரைவர்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி நார்மலாக பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிரைவர்ஸை வந்து நம்ம நார்மலாக டிரைவர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அதில் வந்து டூ மெத்தட்ஸில் நம்ம வந்து டிவைஸ் டிரைவர்ஸை வந்து சொல்லலாம். என்னென்னா ஹார்ட்வேர் டிபெண்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸாக நம்ம வந்து ஹார்ட்வேர், அதாவது டிவைஸ் டிரைவர்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து இதை வந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது, டிவைஸ் டிரைவர்ஸ் எந்தெந்த ஹார்ட்வேர்ஸ்லலாம் வந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அடாப்டர் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ அடாப்டருக்கு சிஸ்டம்லேருந்து வர்றதை கன்வெர்ட் பண்ணி வீடியோ அடாப்டருக்கு தேவையான என்ன மாதிரி தேவையோ அவுட் புட் அந்த மாதிரி அது கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒர்க்கு, இந்த கண்டிஷன் கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் அதுக்கு தேவையான டிரான்ஸ்லேஷன்லாம் ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் தான். ஓகே, அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப், ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிவைஸ் டிரைவர் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நெட்ஒர்க் கார்ட்ஸு, சவுண்ட் கார்ட்ஸ், லோக்கல் பஸ்ஸஸ் ஆஃப் வேரியஸ் சார்ட்ஸ், லோ பிராண்ட் வித் ஐஓ பஸ்ஸஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்டிங் சப்போர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு டிவைஸ் டிரைவரு, இப்போ இமேஜ் ஸ்கேனர், டிஜிட்டல் கேமராஸ், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா டிவைசஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் டிரைவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிவைஸ் டிரைவர் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா வந்து டிரைவர்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டரோட அட்டாச் ஆகிருக்க டிவைஸஸை ஆப்ரேட் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து சாஃப்ட்வேர், அதாவது நம்ம கொடுக்குற அந்த பர்டிகுலர் இதுக்கும் சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இன்பிட்வீன் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கார் இல்லையா. அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு, டிரைவ் பண்ணுறாரு. அந்த எங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அதே மாதிரி அதில் அந்த பர்டிகுலர் டிவைஸ் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் டிரைவர் இருக்கார் அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருக்க என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்குது எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது சப்போஸ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா எந்த பார்ட் ரிப்பேர் ஆகிருக்கும், இது இப்படி வந்து ப்ராப்ளம் வருதுன்னா அது என்ன பார்ட் ரிப்பேர் ஆகிருக்கும், அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ ஓஎஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்னா டைரெக்டாக ஹார்ட்வேர்கிட்ட கொடுக்காம என்ன பண்ணும், இந்த டிவைஸ் டிரைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இது வேணும், இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும், ஓகே அது வந்து என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குது அப்படின்னா, இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நேராக வந்து நீங்கள் ஒரு நெட்ஒர்க் கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு ஓஎஸ் ரிக்வஸ்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அப்போ அதை ஆக்சஸ் பண்ணணும். அது அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் டிரைவரில் இருக்கும். ஓகே, அந்த நெட்ஒர்க் கார்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன, உங்கள் பேர் என்ன என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேயா? ஸோ அந்த பர்டிகுலர் டிவைஸ் டிரைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னென்ன காம்போனன்ட்ஸை வந்து என்னென்ன ஹார்ட்வேர்ஸை கனெக்ட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுதோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அந்த டிவைஸ் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிவைசஸ்லாம் வந்து டிவைஸ் டிரைவர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் கார்ட்ஸ், அதாவது ஓல்டராக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதுக்கெலாம் வந்து மோரோவர் நமக்கு டிவைஸ் டிரைவர்ஸ் தேவையில்லை. இப்போது ரீசெண்டாக வந்து என்ன நிறைய யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி டிவைஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, கிராஃபிக் கார்ட்ஸு, மோடம், நெட்ஒர்க் கார்டு, சவுண்ட் கார்டு, கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிவைஸ் டிரைவர் தேவை. அதே மாதிரி மெமரிக்கெலாம் கூட தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் வந்து நாட் நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர், ரேமு, சிடி, டிவிடி ட்ரைவ்ஸு, மவுஸு, கீபோர்டு, அப்புறம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸு, சம் யூஎஸ்பி வெப் கேம்ஸ் அண்ட் மோஸ்ட் யூஎஸ்பி சவுண்ட் கார்ட்ஸ், இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் தேவைப்படாது. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஷன்ஸ் அண்டு டெக்னாலஜிஸை பொறுத்து தான் அதுக்கு டிவைஸ் டிரைவர் தேவையா இல்லையா அப்படிங்கிறது. ஓல்டர் வெர்ஷனுக்கெல்லாம் வந்து தேவையில்லை, இப்போ கொடுக்குறதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டிவைஸ் டிரைவர் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கூகுள் குரோம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷன் கூகுள் குரோம் நம்ம போட்டுட்ருக்கோம், நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் வந்து ஒரு லேப்டாப்பில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலி என்ன ஆகணும், வீடியோ அந்த சவுண்ட் கார்டு மூலமாக ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா வீடியோ வந்து சவுண்டோடு உங்களுக்கு ப்ளே ஆகணும். ஓகே, ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் நீங்கள் கூகுள் குரோம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சவுண்டே வராது, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகிட்டுருக்கும். ஓகே, அதே வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூகுள் குரோம் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து வாய்ஸோடு உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து நம்ம என்னென்னா ஓல்டராக வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இப்போது வந்திருக்கிறது வந்து வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது கூகுள் ட்ரைவ் சாரி டிவைஸ் டிரைவர்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவோ இல்லை நம்மளோட ஆடியோ சவுண்ட் பார்த்திங்கன்னா பெட்டராக கிடைக்கிறதுக்கு, செக்யூரிட்டி லெவல், அதாவது வந்து இப்போ எப்படி ஆன்டி வைரஸஸ் வந்து நிறைய வெர்ஷன்ஸில் வந்துருச்சோ அதே மாதிரி வைரஸ் ப்ரோக்ராம்ஸும் வந்து நிறைய வந்துருச்சு இல்லையா, எப்படியெல்லாம் ஹேக் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து இப்போ அவங்களோட டேட்டாவை வந்து டெலீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய வைரஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஓல்டர் வெர்ஷன் வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு டிவைஸ் டிரைவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், புதுசாக வந்த வைரஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுடும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஸ்பாயில் ஆகிடும். அப்போது ஒவ்வொரு அந்த செக்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னாலும் ஸோ நம்மளோட டிவைஸ் டிரைவர்ஸை வந்து வி நீட் டு அப்டேட். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான், எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஓஎஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிவைஸ் டிரைவர் ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து ஒரு ஐஓ ஆப்ரேஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஏதோ மெமரி ஆப்ரேஷனோ ஐஓ ஆப்ரேஷனோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டிவைஸ்லேருந்து அது வரணும் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த ஒர்க், இந்த டிவைஸ் டிரைவரோட ஒர்க்கு. ஓகே, அண்டு அதாவது பவர் சப்ளை வந்து எல்லாத்துக்கும் போயிருக்கா, அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அது அந்த ஒர்க்கு. அப்புறம் வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டாக இல்லையா, இதோட டிவைஸ் டிரைவரோட அட்ரஸ் டிவைஸோட அட்ரஸ் இது தான் அண்டு இதுலேருந்து இந்த டேட்டா வரணும், இவ்வளோ டேட்டா வரணும் அப்படின்னு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்புட் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணுறது எல்லாமே இதோட ஒர்க்கு. ஓகே, ஸோ இன்புட்லேருந்து ஒரு இன்புட் வேலிட் இன்புட் வருது அப்படின்னா அதை வந்து அப்ட்ராக்ட் ஃபார்ம்லேருந்து கான்கிரீட் டேர்ம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது இதோட ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கான்கிரீட் டேர்ம்ஸாக, அதாவது எந்த ட்ராக்கு, எந்த செக்டார், எத்தனை சிலிண்டரில் இதை வந்து ஆக்சஸ் ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது, இல்லை ரீட் ஆக போகுது அப்படிங்கிறது அந்த மாதிரி டேர்ம்ஸாக வந்து கான்கிரீட் டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த
டிவைஸ் டிரைவர்ஸ் தான். ஓகே, ஸோ வந்து செக் அதோடய டிவைஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஒர்க் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணி அதோடய ஸ்டேட்டஸ் பிட்டில் வேல்யூவை செட் பண்ணுறது இதோட ஒர்க்கு. ஓகே, கண்ட்ரோல் டிவைசஸ் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் த டிவைஸ் பை இஷ்யூ இந்த சீக்வன்ஸ் கமாண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை பண்ணுங்கள், இந்த மாதிரி எரர் வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி என்னென்னா கமெண்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ரிண்டர் ஜாம் ஆயிருக்கு, ப்ரிண்டர் வந்து பேப்பர் ஜாம் ஆயிருக்குன்னா பேப்பர் ஜாம் ஆயிருக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கும், சரிங்களா? அப்போ வந்து இதுதான் என்ன பண்ணும், டிவைஸ் டிரைவர் தான் அந்த டிவைஸை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிவைஸ் டிரைவரோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ டிவைஸ் டிரைவருங்கிறது ஹார்ட்வேர் கிடையாது, நம்ம ஹார்ட் ட்ரைவ் அதெல்லாம் பார்க்கும்போது ஹார்ட்வேரா அப்படின்னு ஒரு தாட் வரும் நமக்கு, அதனால் ஹார்ட்வேர் கிடையாது, இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகே, அந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஹார்ட்வேர்ஸ் கனெக்ட் ஆகிருக்க ஹார்ட்வேர்ஸையும் வந்து உள்ளார வந்து டிவைஸ் டிரைவர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிவைஸ் டிரைவர்ஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து நம்ம டிவைஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர்ஸ்க்கெலாம் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்னல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். கர்னல்ங்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு கோர் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கர்னல் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ பூட்ஸ்டாப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை ஆனதும் பூட்ஸ்டாப் ப்ரோக்ராம் ஆன் லோட் ஆகுது, லோட் ஆகிட்டு அது வந்து என்ன பண்ணோம், கர்னல் இன்ஸ்டலைசேஷன் பண்ணிடும். கர்னல் தான் வந்து என்ன பண்ணோன்னா அதாவது பவர் ஆன் பண்ணுறதுலேருந்து பவர் ஷட் டவுன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து கர்னல் வந்து மெமரியில் ரன் ஆகிட்டுருக்கும், அதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது கோர் ஆஃப் த ஓஎஸ், அதில் அந்த இதுலேருந்து தான் வந்து எல்லா மற்ற ஓஎஸோட ப்ரோக்ராம், அந்த ஓஎஸ் ப்ரோக்ராமோட மற்ற பார்ட் அதாவது மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணுறது எல்லாமே வந்து இது தான் பார்த்துக்கும், சரிங்களா? அப்போ வந்து கர்னல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்னல் வந்து ஒரு அப்ளிகேஷன், நம்ம யூசர் அப்ளிகேஷனுக்கும் மற்ற டிவைஸஸ்க்கும் இன் பிட்வீன் பார்த்திங்க அப்படின்னா கர்னலுங்கிறது ஒரு ஓஎஸோட பார்ட், ஓஎஸோட கோர் பார்ட். ஓகேயா, ஸோ அப்போ ஓஎஸ் எப்படி இன்டர்ஃபேஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கர்னலுங்கிறது யூசர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் மற்ற டிவைசஸ் ஹார்ட்வேர் டிவைசஸ்க்கும் இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து டெப்த்தாக நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து கர்னல் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ கர்னலுங்கிறதும் ஒரு ப்ரோக்ராமு, அதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ் ஆர் கோர் ஆஃப் த ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் மெமரியில் ரன் ஆகிட்டுருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிவைஸ் டிரைவர் அண்ட் கர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராசஸ் போயிடலாம். அடுத்து மெமரி அண்ட் ஒரு 2 or 3 வீடியோஸில் வந்து இந்த யூனிட் முடிக்க பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.